அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் அரசியல் அமைப்பு பற்றி ஒரு 50 வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நேற்று ஆயுத பூஜை கொண்டாடியிருப்பீங்க, இன்றைக்கி விஜயதசமியை கொண்டாட இருக்கிறீங்க. ஸோ ஒரு இலக்க நிர்ணயம் பண்ணி நம்மளுடைய பயணத்தை துவங்குங்கள். உங்களுக்கு ஆர்சிசி மையத்தின் வாழ்த்துக்கள். வாங்க வினாவை பார்ப்போம். ஒன்றாவதுனா, 7வது ஊதிய குழுவின் தலைவர் யார்? அசோக் மாத்தூர். 7வது ஊதிய குழுவின் தலைவர் அசோக் மாத்தூர். 2வதுனா, தேசிய மேம்பாட்டு வளர்ச்சி குழு தொடங்கிய ஆண்டு 1952. தேசிய மேம்பாட்டு வளர்ச்சி குழு தொடங்கிய ஆண்டு 1952. 3வதுனா, மத்திய தகவல் ஆணையம் தொடங்கிய ஆண்டு 2005. மத்திய தகவல் ஆணையம் தொடங்கிய ஆண்டு 2005. 4வதுனா, தேர்தல் ஆணையம் தொடங்கிய ஆண்டு 1950. தேர்தல் ஆணையம் தொடங்கிய ஆண்டு 1950. அடுத்ததுனா 5வதுனா, தேசிய மனித உரிமை ஆணையம் தலைமையகம் எங்களுக்கு நியூடெல்லி. தேசிய மனித உரிமை ஆணையம் தலைமையகம் எங்குள்ளதுன்னா நியூடெல்லியில். 6வதுனா, தேசிய மனித உரிமை ஆணையம் தொடங்கிய ஆண்டு 1993. தேசிய மனித உரிமை ஆணையம் தொடங்கிய ஆண்டு 1993. 7வதுனா, இந்திய தலைமை தணிக்கை அதிகாரியை நியமிப்பவர் யார்? ஜனாதிபதி. இந்திய தலைமை தணிக்கை அதிகாரியை நியமிப்பவர் ஜனாதிபதி. 8வதுனா, அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எண்ணிக்கை 22. அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எண்ணிக்கை 22. 9வதுனா, கட்சி தாவல் தடை சட்டம் எங்கு முதன் முதலில் அமல்படுத்தப்படும்? ஜம்மு காஷ்மீரில். கட்சி தாவல் தடை சட்டம் எங்கு முதன் முதல் அமல்படுத்தப்படுதுன்னா ஜம்மு காஷ்மீரில். 10வதுனா, முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்? திருமதி பிரதிபா பாட்டி. முதல் பெண் குடியரசுத் தலைவர் திருமதி பிரதிபா பாட்டி. 11வதுனா, முதல்வராகவும் சபாநாயகராகவும் இருந்த குடியரசுத் தலைவரானவர் யார்? நீலம் சஞ்சீவ் ரெட்டி. முதல்வராகவும் சபாநாயகரும் இருந்து குடியரசுத் தலைவரானவர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி. 12வதுனா, எல்எம் சிங்வி கமிட்டி எதனுடன் தொடர்புடையது? குடியுரிமை சட்டத்துடன், அதாவது இரட்டை குடியுரிமை சட்டத்துடன் தொடர்புடையது எல்எம் சிங்வி கமிட்டி. 13வதுனா, ஒரு கட்சி நாடு எதுனா சோவியத் ரஷ்யா, கியூபா, சீனா. இங்கெல்லாம் ஒரே கட்சி தான் ஆட்சியில் இருக்கும், வேறு எதுவும் எதிர்கட்சியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரியான நாடு ஒரு கட்சி நாடு. 14வதுனா, இருக்கட்சி நாடுகள் எதுனா அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து. இங்கெல்லாம் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு ரெண்டே கட்சி தான், வேறு எந்த கட்சியும் இருக்காது. அப்படியாப்பட்ட நாடுகள் எதுனா அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து, இருக்கட்சி நாடுகள். 15வதுனா, பல கட்சி நாடுகள் இந்தியா, பிரான்ஸ், இத்தாலி, இதெல்லாம் வந்து பல கட்சி நாடுகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்தியா, பிரான்ஸ், இத்தாலி பல கட்சி நாடுகள். 16வதுனா, இலக்கியங்களின் கருவூலமாக திகழும் நாடு இது? இந்தியா. இலக்கியங்களின் கருவூலமாக திகழும் நாடு இந்தியா. 17வதுனா, குழந்தைகளுக்கான தேசிய விருது எப்போதிலிருந்து வழங்கப்படுகிறதுனா 1996. குழந்தைகளுக்கான தேசிய விருது 1996 வழங்குறது. 18வதுனா, வரதட்சணை தடை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1961 கொண்டு வரப்பட்டது. வரதட்சணை தடை சட்டம் 1961. 19வதுனா, கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1976. அப்பொழுது பிரதமராக இருந்தவங்க இந்திரா காந்தி. கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் இந்திரா காந்தி 1976. 20வதுனா, லோக் அதாலத் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது?
1982 ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து 21வதுனா தமிழகத்தின் மேலவை கலைக்கப்பட்ட ஆண்டு நவம்பர் 1, 1986 தமிழக மேலவை கலைக்கப்படும் போது முதலமைச்சராக இருந்தவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன். தமிழகத்தின் மேலவை கலைக்கப்பட்ட ஆண்டு நவம்பர் 1, 1986. 22வதுனா எழுதப்படாத அரசியலமைப்பு கொண்ட நாடு இங்கிலாந்து. எழுதப்படாத அரசியலமைப்பு கொண்ட நாடு இங்கிலாந்து. 23வதுனா இந்திய அரசியலமைப்பில் உள்ள குடியுரிமை முறை எதுனா ஒற்றை குடியுரிமை. இந்திய அரசியலமைப்பில் உள்ள குடியுரிமை எதுனா ஒற்றை குடியுரிமை. 24வதுனா இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் எவ்வளவுதுன்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள். இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள். 25வதுனா பகுதி 3 எது பற்றி குறிப்பிடுகிறதுனா அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடுகிறது. பகுதி 3 அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகிறது. 26வதுனா உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு எதுனா இந்திய அரசியலமைப்பு தான். உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பு எதுனா இந்திய அரசியலமைப்பு. அடுத்து 27வதுனா முகவரி திருத்தப்பட்ட ஆண்டு எது 1976 எந்த சட்ட திருத்தத்தில் திருத்தினாங்கன்னா 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் முகவரி திருத்தப்பட்டது. 28வதுனா 1947 நியமிக்கப்பட்ட மாநில மறுசீரமைப்பு குழு எது எஸ்கே தார் கமிட்டி. 1947 நியமிக்கப்பட்ட மாநில மறுசீரமைப்பு குழு பெயர் எஸ்கே தார் கமிட்டி. 29வதுனா சிறப்பு பட்டங்களை தடை செய்யும் சரத்து எது சரத்து 18. சிறப்பு பட்டங்களை தடை செய்யும் சட்டம் சரத்து 18. 30வதுனா சர்க்காரியா கமிஷன் எதனுடன் தொடர்புடைய மத்திய மாநில உறவுகள் பற்றி கூறக்கூடியது சர்க்காரியா கமிஷன். மத்திய மாநில உறவுகள் பற்றி கூறக்கூடியது சர்க்காரியா கமிஷன். 31 மண்டல் கமிஷன் எதனுடன் தொடர்புடையதுன்னா பிற்பட்டோர் இடஒதுக்கீடு. மண்டல் கமிஷன் பிற்பட்டோர் இடஒதுக்கீடுடன் தொடர்புடையது. 32வதுனா பொடா சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது 2002 பொடா சட்டம் 2002 கொண்டு வரப்பட்டது. 33வதுனா பொடா சட்டம் எப்பொழுது நீக்கப்பட்டதுன்னா 2004 நீக்கிறாங்க. பொடா சட்டம் 2004 நீக்கப்பட்டது. 34வதுனா ஐநா பன்னாட்டு பெண்கள் பன்னாட்டு ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எதுனா 1978. ஐநா பன்னாட்டு பெண்கள் ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1978. 35வதுனா கல்வி மற்றும் கலாச்சார உரிமை சரத்து எது சரத்து 29 மற்றும் 30. கல்வி மற்றும் கலாச்சார உரிமை பற்றிய சரத்து 29 மற்றும் 30. 36வதுனா எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்டன ஸ்வரன்சிங் குழு. எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்டனன்னா ஸ்வரன்சிங் குழு. 37வதுனா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் குறித்த அட்டவணை எது 8வது அட்டவணை. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் குறித்த அட்டவணை எதுன்னா 8வது அட்டவணை. 38வதுனா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஜனாதிபதி டாக்டர் சஞ்சீவ ரெட்டி. போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஜனாதிபதி டாக்டர் சஞ்சீவ ரெட்டி. 39வதுனா நவீன இந்தியாவின் சிற்பியா ஜவஹர்லால் நேரு. நவீன இந்தியாவின் சிற்பி ஜவஹர்லால் நேரு. 40வதுனா மரண தண்டனையை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்ற நபர் யார் ஜனாதிபதி. மரண தண்டனையை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்ற நபர் யாருன்னா ஜனாதிபதி. 41வதுனா மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று குறிப்பிட்டவர் யார் அரிஸ்டாட்டில். மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று குறிப்பிட்டவர் அரிஸ்டாட்டில். 42வதுனா நமது தேசிய கொடி நம் நாட்டிற்கு வழங்கப்பட்ட நாள் இது 1947 ஆகஸ்ட் 14. நமது தேசிய கொடி நம் நாட்டிற்கு வழங்கப்பட்ட நாள் 1947 ஆகஸ்ட் 14. 43வதுனா சர்வதேச மனித உரிமைகள் தினம் என்று டிசம்பர் 10. சர்வதேச
மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. 44வது வினா, பண மசோதாவை பொறுத்தவரை ராஜ்யசபைக்கான கால வரம்பு என்ன? 14 நாட்கள். பண மசோதாவை ராஜ்யசபா 14 நாட்கள் வரைக்கும் தான் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே அவங்க வச்சுக்க முடியாது, தானாகவே அந்த சட்டம் பாஸ் ஆகிடும். 45வதுனா, இரு சபை கூட்டத்திற்கும் வழி செய்யும் சரத்து எது? சரத்து 108. இரு சபை கூட்டத்திற்கு வழிவகை செய்யும் சரத்து 108. 46வதுனா, கேள்வி நேரம் என்பது என்ன? சபையோட முதல் 1 மணி நேரமே கேள்வி நேரம் எனப்படும். சபை ஆரம்பிக்கக்கூடிய 10 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா 10 to 11, அந்த முதல் 1 மணி நேரம் கேள்வி நேரம் என்று அழைக்கப்படுகிறது. 47வதுனா, பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை முதன் முதலில் தோற்றுவித்த மாநிலம் இது? ராஜஸ்தான். பஞ்சாயத் ராஜ்யத்தை முதன் முதலில் தோற்றுவித்த மாநிலம் ராஜஸ்தான். 48வதுனா, இந்தியாவில் தேசிய பாடல் முதன் முதலில் பாடப்பட்ட இடம் கொல்கத்தா 1886. இந்தியாவில் தேசிய பாடல் முதன் முதலில் பாடப்பட்ட இடம் எதுனா? கொல்கத்தா 1886. 49வதுனா, இந்தியாவின் 13வது ஜனாதிபதி யார்? கே ஆர் நாராயண். இந்தியாவோட 13வது ஜனாதிபதி கே ஆர் நாராயண். 50வதுனா, இந்திய அரசியலமைப்பு விதி 360 எதை பற்றி குறிக்கிறதுனா? நிதி நெருக்கடி பற்றி குறிக்கிறது. இந்திய அரசியலமைப்பு விதி 360 எதை பற்றி குறிக்கிறதுனா? நிதி நெருக்கடி பற்றி குறிக்கிறது. நண்பர்களே, அரசியலமைப்பு என்ற தலைப்பில் என்று வணக்கலை வழங்கியுள்ளோம். இது குரூப் 2, 2A, TNEB மற்றும் போலீஸ் தேர்வு, RRB, TET, VAO போன்ற அனைத்து தேர்வுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை